வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. இன்னைக்கு நம்ம ஓபியில் காமனாக பார்க்குற பேஷண்ட்ஸோட வார்த்தைகளில் இருந்து அதுக்குள்ள காரணங்களை நம்ம அலசி ஆராயலாம். ரெண்டு விஷயம் நான் அடிக்கடி ஓபியில் கேட்குற விஷயம் என்னென்னா, டாக்டர் நான் நைட்டு நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் லேட்டாக தூங்க போனால் கூட எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சப்போஸ் தூங்கினா கூட நான் விடிய விடிய ஏதாவது என் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. காலையில் நான் தூங்கி எந்திரிச்ச ஒரு ஃபீலே இல்லை. விடிய விடிய நான் நல்லா தான் தூங்குறேன்னு நினைக்கிறேன், பெட்டில் தான் படுத்திருக்கேன், ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது, எனக்கு தூக்கம் வராத மாதிரியே இருக்குது. நான் ஹோல் நைட் வந்து ஏதாவது என் மைண்டில் வந்து தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால் காலையில் நான் எந்திக்கும் போது எனக்கு தூங்கி எந்திரிச்ச ஒரு ஃப்ரெஷ் ஃபீலே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, டாக்டர் நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு 12 to 16 hours உட்காந்து படிக்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப டல்லாக அப்படி ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, பிரெயின் ஃபாக் ஆன மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அட்டென்ஷனோட ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து படிக்க முடியலை, நான் ரொம்ப படித்து எப்படியாவது இந்த வேலைக்கு போயிடணும்னு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கிறேன், ஆனால் எனக்கு அது வந்து சுத்தமாக முடியலை, ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு அக்கேஷனில் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம பிரெயின்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். டோபமைன், இந்த டோபமைன் எப்போ செக்ரீட் ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஹார்மோன் மாதிரி தான். இப்போ நம்ம வந்து யாராவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தா உடனே அதை கேட்ட உடனே டக்குன்னு மோட்டிவேட் ஆகி ஆனால் அப்படி செஞ்சிடணும் இப்படி செஞ்சிடணும்னு மோட்டிவேட் ஆகிறோம்ல, சேம் தான் நம்ம பிரெயின்குள்ளே நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஹைட்டாக ஒரு கொய்யா மரத்தில் வந்து கொய்யாப்பழமாக நிறைய பழுத்திருக்கு, அப்போ நமக்கு அதை பார்த்த உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும், அதை நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக சில யுக்திகளை கையாளும். ஒரு தொரட்டி எடுத்து போய் பறிக்கிறது, இல்லைனா சுவரில் ஏறி பறிக்கிறது, இல்லைனா மரத்தில் ஏறி பறிக்கிறது, இதுக்கெல்லாம் அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு நான் மோட்டிவேட் ஆகிறேன் இல்லை, என்னை எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே தள்ளுது, என்னை வந்து அந்த ட்ரைவ்குள்ளே என்னை அதை செய்யணும் அப்படிங்கிற தூண்டுறதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குது, அது டோபமைன். டோபமைன் பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம், நிறைய டாக்டர்ஸ் டோபமைன் ஹாப்பி ஹார்மோன், இது அப்போ செக்ரீட் ஆகும் இப்போ செக்ரீட் ஆகும்னு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து ஃபோக்கஸ்டாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து, நம்ம பிரெயினில் இந்த டோபமைன் வந்து இந்த மாதிரி எக்ஸைட்டிங் டைமில் செக்ரீட் ஆகுது. இதே சேம் டோபமைன் எப்போலாம் செக்ரீட் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போகும்போது, அதாவது நம்ம இப்போ ரிப்பீட்டடாக ஒரு காஃபி குடிக்கிறோம், காஃபி குடித்த உடனேயும் மறுநாள் வந்து காஃபியை விட சொல்லுவோம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு, மெடிசின்ஸ் எடுத்துக்கும் போது காஃபி குடிக்காதீங்க அந்த மாதிரி சொன்னோன்னா, ஐயோ காஃபி குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது, அந்த டைமில் காஃபி குடிக்கலனா எனக்கு தலைவலி வந்துடும், அந்த டைமில் காஃபி குடிக்கலனா நான் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவேன், எனக்கு வந்து காஃபி நான் அடிக்ட் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான். இந்த அடிக்ட்டுங்கிற வேர்டு காஃபிக்கு மட்டும் கிடையாது, அது வந்து ட்ரக்ஸுக்காக இருக்கலாம், இல்லைனா ஆல்கஹாலுக்காக இருக்கலாம், குடிக்காக இருக்கலாம், இல்லைனா டிவிக்கு அடிக்கலாம், இல்லைனா இப்போ லேட்டஸ்ட்டாக ரீல்ஸ் அடிக்ட் கூட இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது நம்மளோட கண்டென்ட்டில் வந்து நம்ம என்ன பார்த்தா எக்ஸைட் ஆகுமோ அதே தான் திருப்பி நம்ம ரீல்ஸ் கண்டென்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் ரீல்ஸ் பார்க்கும்போதும் நம்ம பயங்கரமாக எக்ஸைட் ஆகும், டோபமைன் பம்ப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த அடிக்ஷன் என்ன பண்ணும், ஒரு போதை என்ன செய்யும், ஓரளவுக்கு குடித்தா போதை ஆகும், கொஞ்ச நாள் கழித்து அந்த குடிக்கிற அளவு வந்து நமக்கு போதை தராது, அப்போ என்ன பண்ணுவோம், அதை விட அதிகமாக குடித்தாதான் போதை ஆகும். சேம் தான் இந்த டோபமைன் வந்து நமக்கு போதை தரும்போது செக்ரீட் ஆகிற ஒரு சின்ன நியூரோட்ரான்ஸ்மிட்டர். இப்போ நமக்கு போதை தர விஷயம், ஒரு விஷயம் நம்ம அதை செய்கிறோம், அது நமக்கு போதை தருது, மறுநாள் வந்து நம்ம வந்து அந்த த்ரெஷோல்ட் லெவலில் அது ரீச் பண்ணால் கூட நமக்கு போதை தரலை, அப்போ என்ன பண்ணுறோம், அளவுக்கு அதிகமாக குடிச்சு நம்ம போதையோட எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போகிறோம். சேம் தான் நம்ம இந்த மாதிரி ரீல்ஸோ இல்லை கேட்ஜெட், எந்த ஒரு ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பார்க்குற விஷயங்கள், மொபைலில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அதில் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து நம்ம பிரெயினை வந்து அதுக்கு அடிக்ட் ஆக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி சேம் தான் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், பேக்கெட்டில் உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது, நமக்கு இப்போ ஒரு பேக்கெட்டில் நம்ம நார்மலாக உருளைக்கிழங்க நம்ம வீட்டில் போட்டு சிப்ஸ் சாப்பிட்டா நமக்கு டெம்ட் ஆகிறதுக்கும், பேக்கெட்டில் உள்ள ஃபுட்டை சாப்பிடும் போது டெம்ட் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏன்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸும் அதில் இருக்கிற விஷயங்களும் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம நாக்கை வந்து டோபமைன் பம்ப் பண்ண வைக்கும், நம்மளோட எக்ஸைட்மெண்ட்குள்ளே கொண்டு போக வைக்கும், அதனால் என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஜங்க் ஃபுட்டை வந்து திருப்பி சாப்பிடணுங்கிற ஒரு டெம்டேஷனை அது உண்டு பண்ணும். சேம் தான், எதெல்லாம் வந்து உங்களை டெம்ப் பண்ணுதோ அது எல்லாமே வந்து டோபமைன் செக்ரீஷன்ஸை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் தான். இந்த மாதிரி இந்த டோபமைன் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகுது, அது நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அடிக்ஷன் லெவல் வந்து இப்படி போயிட்டே இருக்கா? ஆனால் இப்போ நம்ம குடிச்சிட்டு இன்றைக்கி குடிக்கிறேன், நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறேன், குடிக்காமல் இருக்கும் போது எனக்கு என்ன ஆகும், அந்த பயங்கர டிப்ரெஷன், ஒரு டல்னஸ்,
ஒரு ரொம்ப சோர்வான ஒரு மனநிலைமைக்குள்ள அது என்ன தள்ளும். ஸோ இந்த டோப்பாமைன் வந்து ஆல்கஹால் குடிச்சிட்டு குடிய நிறுத்தணும்னு நினைக்கிறவங்களை நிறுத்த விடாது. சேம் தான் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களை யூஸ் பண்ணாமல் இருக்க விடாது. சேம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு காஃபி அடிக்ட் ஆகிட்டு நான் அதை வந்து மறக்கணும்னு நினச்சா என்னால் அதை மறக்க முடியாது. ஏன்னா நான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி இதுக்கு அடிக்டிவாக நான் இதை செய்யும் போது எனக்கு அந்த டோப்பமைன் வந்து என்னை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறது, ஃபீல் குட் சென்சேஷனாக அது கொடுக்குது. அதே விஷயம் எனக்கு கிடைக்காதப்போ எனக்கு அது கிடைக்காமல் இருக்குது. இப்போது நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா ஈவன் நம்ம சாப்பிட்ற பாதி சாப்பாடு ஜங்க் ஃபுட்டாக தான் இருக்குது. தூங்குறதுக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுட்டு டோப்பமைன் அதிகமாக பம்ப் பண்ண வச்சுட்டு நான் தூங்க போகும்போது என்னோடய ஸ்லீப் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதே விஷயம் நான் இதனால தான் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுருங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. ரீல்ஸோ இல்லைன்னா நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ணுற திங்ஸோ நம்ம யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறோம், இன்ஸ்டாவில் வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லா சவுண்ட் ஸ்லீப் வராது. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தேங்க்யூ.